காலையிலேயே இந்த இதமான குளிரை அனுபவித்து பயணம் செய்வது மிகவும் இனிமையாக இருக்கிறது. ரோஸ்மியாபுரங்கிற ஊருக்கு ஆய்வு பணிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். வழியில் இது வந்து குளிர் கூறிக்கை பஞ்சாயத்துக்காக நான் போட்ட போர், இந்த போர் இந்த போர் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே சரம், அதாவது நார்த்து 55 டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்கும். புளியூர் குறிச்சி பஞ்சாயத்தை சேர்ந்த ஆலங்குளம்ங்கிற ஊருக்காக இந்த போர் போட்டிருக்கேன். இது ஏர்வாடி அருகே உள்ள ஒரு ஊர். ஆய்வு பணி செய்ய வேண்டிய இடம் வந்தாச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் நிலத்தண்ணீர் வளம் மிக குறைவான பகுதிகளில் இது ஒன்று. தண்ணி வந்தால் 400 அடிக்கில் வரும், மேலே தண்ணி வராது. இந்த பகுதி மேலே வந்து ஒரு 100 அடி போல் ரொம்ப சிதைவு, அதுக்கு கீழே வெடிப்பு போல இருக்கிறதுனால தான் நீர்மட்டம் வந்து மேலே தங்க மாட்டேங்குது, எல்லாம் கீழே போயிடுது. இது உங்கள் ஏறக்குறைய உங்கள் பெங்களூர் ஏரியா மாதிரி நினச்சிருக்காங்களேன், பெங்களூர் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக ரொம்ப டீப்பராக ஃப்ராக்சர்ஸு ஜாயின்ஸு லீனியமெண்ட்ஸுன்னு இருக்கும். அது அதை ஃபில்லப் பண்ணுற அளவுக்கு தண்ணி இருக்காது, மழை பெய்யாது, அதனால் கீழே போயிட்டே இருக்கும், நீர் மட்டும் மேலே வராது. பெங்களூரில் நீங்கள் என்ன தண்ணி குடிக்கியா? ஆ தண்ணியா? நான் சொல்கிறது போர்வெல். எத்தனை வருது? எத்தனை போட்டிருக்கீங்க? அது கிணறு ஆழம் அளவு 60 அடி தானே இருக்கும். கிணறு ஆழம் 45 அடியாக 60 அடிக்குள்ளதான் இருக்கும். மே கிணறு தான், சில கிணறு இங்கே 100 அடி ஆழ கிணறுலாம் உண்டு இந்த ஏரியாவில். அப்படியா? ஆமாம். இதில் தண்ணி கிடையாது, இதில் ஒரு 450. சரி, இதில் மோட்டர் வச்சுருக்கீங்களோ, அந்த மோட்டர் எங்கே ஓடுது? அது வந்துட்டு இங்கே இந்த பக்கம். சரி, இதெல்லாம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் போர்வல் போடும்போது ஈல்டு ஏதாவது வந்துச்சா? வெறும் டஸ்டா? ஐடியா இல்லைன்னா நீங்கள் போர் போட்டதா வேறு பழைய ஓனர் போட்டதாங்க? நீங்கள் போட்டது போட்டு நான் இருந்துருக்க மாட்டேன். இப்போ இந்த தண்ணி தான் அங்கே கிணத்துல உழுதா? இப்போ இந்த தண்ணியும் உழுது. மூணு பூரா கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ, மூணு பூரா கனெக்ட் பண்ணி அவ்வளோதான் வருது. இப்போ ஈல்டு கொஞ்சம் கம்மியாச்சு. ஆமாம், இன்னும் கம்மியாகும். மழை டைம் நல்லா அது வந்துடும் சார். இந்த நமக்கு சீசன் அக்யூட் சம்மருங்கிறது செப்டம்பர் அக்டோபர். அப்படியே அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் தான் மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் தான் ரெக்கூப் ஆகும். ஜனவரி மாதம் தான் பீக்கில் இருக்கும். ஆமாம், வாட்டர் லெவலுங்கிறது அதுக்கப்புறம் கொஞ்சமாக குறையும். செப்டம்பர் அக்டோபருங்கிறது நம்ம இந்த ஏரியாவில் பொறுத்தவரை லீன் பீரியட். இது ஒன்று. வேறு இன்னொன்று போகிறது சார், அங்கிட்டு அந்த இன்னும் இடம் இருக்கா அங்கிட்டு? அங்கே இல்லை. அது ஓகே. இதில் எனக்கு 680 அடி போட்டேன். ஏதாவது மாய்ஸர் டச் வச்சா உள்ள போய் வெளியே வந்தது. எத்தனை இல்லை? 670 அடியில். தண்ணி உண்மையான தண்ணியாக அவங்க போர்வெல்காரங்க இதை விட்டாங்களா? சொல்கிறாங்க எனக்கு. இதிலேருந்து நான் இப்போ வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் சப்ளை கிடைக்கும். அதில் நம்ம இவ்வளோ மண் பக்கத்தில் கிடைக்கவே கூடாது. அப்படியா? ஆமாம், ஏன்னா நிறைய தண்ணி வந்ததுங்களா, ஏரோட் பண்ணி வெளியே கொண்டு போயிடும். இது ஃபுல்லாக புகையாக தான் போயிருக்கு. போர்வெல்காரங்க கடைசியில் கழுவுறதுக்குன்னு சொல்லி ஏதாவது ஊற்றுனாங்களே நம்ம தெரியல. எல்லா ட்ரை போரும் தண்ணி வரும், பூமிக்கு கீழே தண்ணீர் இல்லாத இடமே கிடையாது. அந்த ஒரு கான்செப்டில் தான் கம்பு தேங்காய்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்குது. விஞ்ஞானங்கிறது உள்ளதை உள்ளபடி சொல்கிறது. சீபேஜ் வாட்டர்னு உண்டு சார், எல்லா பாறையிலையும் சீபேஜ் வாட்டர் வந்துடும். அதை தான் நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த போரும் சரி இந்த போரும் சரி சீபேஜ் வாட்டர். இது சேஞ்ச் அப் ப்ராக் வந்திருந்தாலே தண்ணி வந்துடும். இது எல்லாமே ஒரே சேம் டைப் ஆஃப் ப்ராக். சரி, அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இது ரெண்டு மூணு போர் பார்த்துருக்கோம். இன்னும் வேறு போர் இருக்கா? ஸோ மொத்தம் 5 போர் போட்டிருக்கீங்க அப்படி தானே? நான் 5 போர் தானே சார்? 5 போர் இருக்காங்க. ஆமாம், இதில் 3 போர் பயன்பாட்டில் இருக்குது. இது ஒன்று.
அந்த மூணு போரு ஒன்று ரெண்டு மூணு போர் மூணு இது ஒன்று நாலு இங்கே ஒன்று பயன்பாட்டில் இல்லையா அங்கே போர் கிடையாது அது ஒன்று இருந்துச்சே சார் இல்லை அங்கே கிடையாது இல்லை இதுலையோ இது இதில் ஒரு போர் ஆ அதுதான் சொல்கிறேன் இப்போ சரி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கோம் அது பெட்டரா இது பெட்டரான்னு தெரிஞ்சிடும் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ என்ன தெரியுது ரெண்டில் எது பெஸ்ட்டு இதுதான் ஆ அது பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் இருந்துச்சு இது பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் ஸோ அதோட இது வந்து மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது புரிஞ்சுட்டிங்களா கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் நமக்கு அப்ரப்டான ஒரு சேஞ்சஸ் தான் நான் எதிர்பார்க்கேன் ஆனால் அந்த இல்லை இல்லை இது அடையாளம் வச்சுக்கிடும் இந்த பெட்டிக்கு கீழே அந்த அதில் ஒரு அடையாளம் வச்சிடலாம் ஆத்துக்குள்ளேயே போட்டாச்சா சூப்பர் தண்ணி அதெல்லாம் ஆ அசைச்சு பார்க்க வேண்டாம் ஆடிங்க மாட்டி விடுங்க இது அடையாளம் பண்ணுங்க பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் அடையாளம் பண்ணணும் ஃபோர் அதை விட இது நல்ல ஆயிட்டு ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஆமாம் அது ஃபைவ் ஃபைவ் இது ஃபோர் ஃபைவ் அதோட இந்த இது நல்லாயிருக்கு அந்த கம்பு வேண்டாம் அந்த கம்பு வேண்டாமா அதை அப்படிங்க கொண்டு வந்துருங்க சரிங்க அடிங்க பிறகு பார்த்து ஆ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இதுன்னா வச்சுக்காங்க ஆனால் இருக்கிற பெஸ்ட்டை மட்டும் விட்டுறக்கூடாது அதுக்கு அடுத்து தான் மற்றதெல்லாம் இதுக்கு அடுத்து தான் அது நாலாவது இடம் இது அதுக்கு முன்னாடி உள்ள ரெடிங்க ஜீரோ செவன் ஆயிட்டு ஸோ நாலு இடத்துல இதுதான் மோசமான இடம் இதுக்கு நேரம் எதுவும் போர் போட்டிருக்கீங்களா இதுக்கு நேரம் போர் கலக்காம இருக்க சரி நாலு இடம் பார்த்ததில் மூணாவது இடம் பெஸ்ட்டு இது மோசம் என்ன ஜீரோ செவன் ஒன் ஃபைவ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இதை ரெண்டையும் கொஞ்சம் ஆழமாக அடிங்க ஒரு பெக்கிங் கரண்ணா இந்த இது வந்து எர்த்ராடுன்னு பேர் இது வந்து சரியாக ஒர்க் பண்ணலன்னா இது ரொம்ப வித்தியாசமான ரீடிங் காமிக்கும் நம்ம அது உண்மை அப்படின்னு நினச்சி நம்ம போயிடக்கூடாது ரொம்ப ரீசெக்கப் பண்ணணும் இதுதான் கரெக்டான ரீடிங் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஸோ அதே சேம்
6 5 ஆமா பஸ் மாறலாம்